அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? நல்லது. இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் ஏற்கனவே பார்த்த ஒரு லெசனாக அந்த இதை பற்றி தான், லெசன் பார்ட்டோடைய ரிவிஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வந்த பாதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், அதோடைய ரிவிஷன். சரிங்களா? ஸோ வந்த பாதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த லெசன், அதோடைய ரிவிஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், என்ன டாபிக் இருக்குது பாருங்கள். எங்கே வந்தார்கள் யார் யார் எப்படி எப்படி வந்தாங்கங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். எங்கே வந்தார்கள்ங்கிறது நம்ம யார் யார் எப்படி எப்படி வந்தாங்கன்னு நம்ம இப்போ பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு யார் வராங்க பாருங்கள், குழு வருது. விரிந்து சுருங்கி விரிந்து குழு வந்தது. எப்படி நம்ம சொல்ல போகிறோம், இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டங் ட்விஸ்டரோட ஒரு லிங்க் உள்ளது தான். சரிங்களா? சுருங்கி விரிந்து குழு வந்தது. சுருங்கி விரிந்து குழு வந்தது. திருப்பி ஒரு தடவை சொல்லாமா? சுருங்கி, அதை வந்து வேர்ட் வந்து நம்ம ஸ்பெல் பண்ணுவோமா, சுருங்கி விரிந்து, விரிந்து. ஸோ சுருங்கி விரிந்து குழு வந்தது. சரி, அடுத்து யார் வர பாருங்க, வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது. பாம்பு எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக வராது, பார்த்துருக்கீங்களா? வளைஞ்சு நெளிஞ்சு தான் வரும், பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி க்ராஸாக தான் வரும். ஸோ வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது. வளைந்து நெளிந்து. ஸோ வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது. அடுத்தது யார் வரா பாருங்க, தத்தி தாவி வரக்கூடிய நம்மளுடைய தவளையார். தத்தி தாவி வரக்கூடிய யாரு, தவளையார் வராங்க. தவளையார் எப்படி வராங்கன்னு பார்க்கலாமா? தத்தி தாவி தவளை வந்தது. தத்தி தாவி தவளை வந்தது. நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. தத்தி தாவி அந்த இத்துங்கிறது அந்த இதெல்லாம் டங் டிஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த மெய் எழுத்துக்கள் வந்து நல்லா கரெக்டாக உச்சரிக்கணும். தத்தி தாவி தவளை வந்தது. அடுத்தது அழகாக கூவக்கூடிய குயில். உங்கள் எல்லாரையும் மாதிரியே அழகான குரலுடைய ஒரு கூவக்கூடிய ஒரு குயில். குயில் எப்படி பண்ணும், சவுண்டு கொடுக்கும், குரல் கொடுக்கும், கூவும் இல்லையா? குயில் எப்படி கூவும், அப்படின்னு கூவும் இல்லையா? ஸோ கூவி பாடி குயில் வந்தது. கூவி பாடி குயில் வந்தது. கூவி பாடி கூவி பாடி குயில் வந்தது. கூவி பாடி குயில் வந்தது. அடுத்தது யார் வரார் பாருங்க, யானை. அசைந்து ஆடி யானை வந்தது. யாராவது பொறுமையாக மெதுவாக போனால் அவங்கள என்ன சொல்லுவோம், யானை மாதிரி நடக்காது, வேகமாக நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அசைஞ்சு மெதுவாக நடக்கிறவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம், யானை மாதிரி நடக்காது அப்படின்னு பொதுவாக நம்ம சொல்கிறது. ஆனால் யாரையும் இப்படி கிண்டல் பண்ணக்கூடாது நம்ம. சரிங்களா?
அடி அசைந்து ஆடி யானை வந்தது. அசைந்து ஆடி அசைந்து ஆடி யானை வந்தது. அசைந்து அதை ஸ்பெல் பண்ணலாமா? அசைந்து 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 ஆடி ஆடி அசைந்து ஆடி அசைந்து ஆடி என்ன வந்தது? யானை வந்தது. அசைந்து ஆடி அசைந்து ஆடி யானை வந்தது. அடுத்தது யார் வரா பாருங்க? ஆமை. ஆமை பொதுவாக எப்படி நடக்கும்? மெல்லமாக ஊந்து ஊந்து நகர்ந்து நகர்ந்து நடக்கும் இல்லையா? ஸோ எப்படின்னு வருது ஆமை? எப்படி வருது? மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது. மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது. மெல்ல மே இல்ல மெல்ல நகர்ந்து நகர் இந்து நகர்ந்து மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது. மெல்ல நகர்ந்து நகர்ந்து நல்ல கவனிங்க. நகர் இந்து நகர்ந்து மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது. ஸோ இப்போது இவங்கெல்லாம் எப்படி வந்துட்டாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். இன்னும் சில பேர் எப்படிலாம் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கற்பனையாக பார்த்துடலாமா? பாய்ந்து எது வரும்? புலி இல்லையா? பதுங்கி புலி பதுங்கி 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 பாஞ்சு வரும். ஸோ என்னது? புலி. புலி பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து புலி வந்தது. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் இது. தோகை விரித்து தோகை விரித்து டேஷ் வந்தது. தோகை விரித்து தோகை விரித்து டேஷ் வந்தது. எது வந்தது? தோகை விரிச்சு மயில். தோகை விரிச்சுட்டு என்ன வந்தது? மயில். தோகை விரித்து தோகை விரித்து மயில் வந்தது. குதித்து ஓடி குதித்து ஓடி என்ன வந்தது? மான். மானும் சொல்லலாம் முயலும் சொல்லலாம். குதித்து ஓடி குதித்து ஓடி மான் வந்தது, இல்லைன்னா குதித்து ஓடி குதித்து ஓடி முயல் வந்ததும் சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன இருக்கு பாருங்க? பல முறை சொல்லி பழகுக. பலமுறை சொல்லி பழகுகள் என்ன இருக்குது பாருங்க? வழலை கட்டி நழுவி விழுந்தது. வழலை கட்டி நழுவி விழுந்தது. வழலை 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 எப்படி சொல்லும்? வழலை வழலை கட்டி க இட்டி கட்டி வழலை கட்டி இட்டி கட்டி நழுவி 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 விழுந்தது 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 வழலை கட்டி நழுவி விழுந்தது. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க? கிளையின் நிழல் மலையில் விழுந்தது. இந்த ழா பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? கிளையின் நிழல் மலையில் விழுந்தது. கிளை கிளைங்கிறது என்னது? மரத்தில் வரக்கூடிய அந்த கிளை இல்லையா? கிளையின் நிழல் மலையில் விழுந்தது. கிளையின் நிழல் மலையில் விழுந்தது. மலை என்ன எப்படி இது உச்சரிக்கிறாங்க பாருங்க? மலை மலை விழுந்தது
வி இந்தது விழுந்தது. ஸோ கிளையின் நிழல் மலையில் விழுந்தது, சரிங்களா. அடுத்து என்ன இருக்கு பாருங்க. முதலையும் தவளையும் மழையில் நனைந்தன. முதலையும் தவளையும் மழையில் நனைந்தன. முதலையும் தவளையும் பொதுவாக எங்கே இருக்கக்கூடிய விலங்குகள்? முதலையும் தவளையும் மழையில் நனைந்தன. முதலை முதலையும் யூஇயும் தவளையும் 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 மழையில் 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 நனைந்தன. நனைந்தன நனைந்தன. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க. ஆற்றங்கரையின் ஓரம் பாறையெல்லாம் ஈரம். ஆற்றங்கரையின் ஓரம் பாறையெல்லாம் ஈரம். ஆ இற்றை ஆற்றங்கரை இன் ஓர இம் ஓரம் பாறை எல்லாம் பாறை எல்லாயும் பாறை எல்லாம் ஈரையும் ஈரம். ஆற்றங்கரையின் ஓரம் பாறையெல்லாம் ஈரம். ஆற்றங்கரையின் ஓரம் பாறையெல்லாம் ஈரம். அடுத்தது என்ன இருக்கு. வெள்ளை முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின. வெள்ளை வே இல்லை வெள்ளை. வெள்ளைனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. வெள்ளைனா என்னது ஒயிட். வெள்ளை முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின. முயல்கள் மூ ய இல் க இல் முயல்கள். ஒன்று இருந்தால் முயல், நிறைய இருந்தால் முயல்கள். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட வருது என்னது பன்மை இல்லையா. முயல் முயல்கள். ஸோ வெள்ளை முயல்கள் வயலிலே துள்ளி விளையாடின துள்ளி விளையாடின. அடுத்தது குளக்கரையோரத்து குதித்து விழுந்தது நரி. குளக்கரையோரத்து குழி குதித்து விழுந்தது நரி. குளக்கரை கு ல இக்கரை குளக்கரை. ஓரத்து அப்படிங்கிறத அதோடு சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க யோரத்து. குளக்கரை யோரத்து குளக்கரை ப்ளஸ் ஓரத்து குளக்கரையோரத்து. குளக்கரையோரத்து குழி குதித்து விழுந்தது நரி. குளக்கரையோரத்தில் அந்த குழியில் தெரியாமல் குதித்து விழுந்துருச்சு நரி. ஸோ குளக்கரையோரத்து குழி குதித்து விழுந்தது நரி. சரி, நம்ம இப்போது என்ன பண்ண போகிறோம். அகர வரிசையுடைய அந்த வரிசை அதை வந்து எப்படி நம்ம அகர வரிசைப்படுத்தணும்னு அந்த முறை என்னன்னு நம்ம பார்த்துலாம். ஸோ இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. க கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ. க கா கி கி கு கு கே பார்க்கலாமா. க கணினி கா காற்றாடி கி கிழிஞ்சல் கி கீரை கு குடை கு கூடை கே கெண்டை மீ கே கேழ்வரகு கை கைப்பை கோ கொடி கோ கோழி கௌ கௌதாரி. ஸோ என்ன எப்படி அகர வரிசைப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். க கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள். ஆக்டிவிட்டி அகர வரிசைப்படுத்துக.
ஸோ என்ன இருக்குது, இதெல்லாம் ஜம்பிளாக இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அகரவரிசைப்படுத்தி நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ச வரிசையில் இருக்க ஃபஸ்ட்டு என்ன வரும், சங்கு ச, ச அடுத்து என்ன வரும், சா சாட்டை, ச எழுதிட்டோம், சாவும் எழுதிட்டோம். அடுத்து என்னது, சி சிங்கம், சிங்கம் ச சா சி. அடுத்து என்னது, சி சீப்பு. அடுத்து என்னது, சு சுண்டல், சு சுண்டல். அடுத்து என்னது, சு சூரியன், செ செடி, சே சேவல். அடுத்து நருக்கு, சைகை சை, சொட்டு மருந்து, சோளம் சௌ சௌ. சாவுக்கு இந்த ரவுண்டில் எழுதிட்டு என்ன பண்ண போகிறோம், சாட்டை சாயிட்டை சாட்டை. சி சிக்கு நம்ம என்ன பார்த்தோம், சிங்கம் இல்லையா. ஸோ நம்ம இங்கே என்ன எழுத போகிறோம், சி ரவுண்டில் சி எழுதிட்டு சிங்கம். சீப்பு, சுண்டல், சூரியன், ச சா சி சி சு. ஆக்சுவலாக இது வந்து இங்கே வரணும், சு இங்கே வரணும், கரெக்டாக தான் இருக்குது. ச சா சி சி சு சு சூரியன் இங்கே வரும், சு இங்கே இருக்குது, சூரியன் இங்கே வரும். சு சு சே சேக்கு இங்கே என்ன வருது, செடி சேவல். சைகை சோ என்னது இங்கே இருக்குது, சோ சொட்டு மருந்து, சோ சோளம் இங்கேருந்து சௌ சௌ. இப்படி வருது வரிசை, எப்படி வருது பாருங்கள், இப்படி வருது. ஸோ இங்கே ச சா சி சி சு சு சே சே சை சோ சோ சௌ. ஸோ இந்த வரிசையில் நீங்கள் அகர வரிசைப்படுத்தி எழுதுங்க. மறக்காமல் இந்த டங் ட்விஸ்டர்லாம் படித்து வாசித்து பாருங்கள். இந்த அகர வரிசைப்படுத்துறதையும் படித்து எழுதி பாருங்கள். அகர வரிசை மறக்காமல் ஒரு ஒரு வரிசையும், சா வரிசை, ஆ வரிசை, கா வரிசை, ட வரிசை, நா வரிசை, இந்த வரிசையெல்லாம் மறக்காமல் படித்து எழுதி பழகிட்டே இருங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வரிசை வந்து உங்களுக்கு மறக்காது. அடுத்தது நம்மளுக்கு லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுதும்போது எவ்வளோ பெரிய வேர்ட்ஸாக இருந்தாலும் அது நம்ம காதால் கேட்கும்போது நம்மளுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த செஷன் நம்ம இது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செஷனில் வேற ஒரு இதோட நான் வரேன், டாப்பிக்கோடு வரேன், நம்ம கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.